ஸ்ட்ரிங்கில் ட்ரிம்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ட்ரிம் மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா, முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ் பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ் ரெண்டையும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும், ட்ரிம் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் எஸ் டாட் ட்ரிம்னு கொடுத்துட்டேன், எஸ் டாட் ட்ரிம்னு கொடுத்துட்டு எஸ் ஈக்குவல்ஸ் ஒன்று கொடுத்துட்டேன். இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லன் எஸ்ன்னு ப்ரிண்ட் பண்ணுறேன். எஸ்ன் ப்ரிண்ட் பண்ணால் முன்னாடி பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் போயிடும். செலக்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் சரியா வேணும், இல்லைனா எஸ் டாட் லென்த் கொடுத்து இங்கேயும் எஸ் டாட் லென்த் கொடுத்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லன் எஸ் டாட் லென்த் என்ன இங்கேயும் எஸ் டாட் லென்த் என்ன அப்படின்னு கொடுத்து நம்ம அவுட் புட் பார்த்துக்கலாம். முன்னாடி பின்னாடி ஒரு 10 ஸ்பேஸ் இருந்திருக்கு போயிருக்கு. இதோட லாஜிக்கே நான் இப்படி எழுதுறது. இப்போ முன்னாடி பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ் போகணும்னா பாருங்க, இப்போ முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, இங்கே என்ன எழுதுகிறோம், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே எழுதிடுறோம். ஓகே, இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்றோம், இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்றோம். இப்போ நமக்கு என்ன வேணும், எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும் அப்படிங்கிறது வேணும். ஏன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் அப்படியே பிரிண்ட் பண்ணணும். அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், என்னோடய ஃபஸ்ட்டு கேரக்டர், அதாவது நான் ஸ்பேஸ் வந்தால் விட்டுருங்க, ஸ்பேஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு கேரக்டர் எப்போ கிடைக்குது, ஃபஸ்ட்டு கேரக்டர் எப்போ கிடைக்குது, ஸ்பேஸ் இல்லாமல் லாஸ்ட் கேரக்டர் எப்போ கிடைக்குது. அப்போ இந்த பக்கத்துலேருந்து வந்துட்டே இருப்பேன், இந்த பக்கத்துலேருந்து வந்துட்டே இருப்பேன், லாஸ்ட் கேரக்டர் கிடைக்கிற இண்டெக்ஸை நோட் பண்ணி வச்சுருப்பேன், பொசிஷனை ஃபஸ்ட்டு கேரக்டர் கிடைக்கிற பொசிஷனை நோட் பண்ணி வச்சுக்குவேன். எனக்கு ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கிடச்சிருச்சு, ரெண்டுமே கிடச்சிருச்சுன்னா ஒரு லூப் எழுதி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு ப்ரிண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். இதுதான் ஐடியா. அப்போ இந்த ஐடியாவை என்ன பண்ண போகிறோம், இப்போ ஃபஸ்ட்டு கிடைக்கணும்ல, அதோட பொசிஷனுக்காக இன்டீஜர் எஃப் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஏன்னா முதல்ல ஜீரோன்னு வச்சுக்கலாம். லாஸ்ட் ஈக்குவல்ஸ் டு எஸ் டாட் லென்த் மைனஸ் ஒன் இப்போதைக்கு, ஏன்னா நமக்கு தெரியாது. இப்போ லூப் எழுதுவோம், ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ i less than s dot length i plus plus அப்படின்னு லூப் எழுதுறேன். லூப் எழுதும்போது முதல் கேரக்டரை கண்டுபிடிக்கிறேன். இப்போ நான் முதல் கேரக்டருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, இஃப் எஸ் டாட் கேரக்டர் அட் i கரெக்டா, அது ஒருவேளை ஸ்பேஸாக இருந்துச்சுன்னு வைங்க, அது ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா என்னோடய ஃபஸ்ட்டு பொசிஷன் அது கிடையாது கரெக்டா, ஏன்னா நான் ஸ்பேஸை ப்ரிண்ட் பண்ணக்கூடாது. அப்போ அது ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா அடுத்த பொசிஷனுக்கு போயிடுவேன், அதுவும் ஸ்பேஸாக இருந்தால் அடுத்த பொசிஷன், அதுவும் ஸ்பேஸாக இருந்தால் அடுத்த பொசிஷன். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா, எப்போலாம் ஸ்பேஸ் கிடைக்குதோ அப்போலாம் இந்த எஃப்ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுறேன், அப்படியே இந்த எஃப்ஓட பொசிஷன் இண்டெக்ஸ் நகர்ந்துக்கிட்டே வரும். இது ஸ்பேஸாக இருந்தால் இங்கே, இது ஸ்பேஸாக இருந்தால் இங்கே, இப்படி நகர்ந்துக்கிட்டே வரும். இப்படி எஃப் நகர்ந்துக்கிட்டே வரட்டும். அப்போ எஃப் வந்து 0, 1, 2, 3 நகர்ந்துக்கிட்டே வரும். சரி, இது இருக்கட்டும். இதே மாதிரி லாஸ்ட்டு கேரக்டர் இருக்குல்ல, இப்போ எஸ் டாட் கேரக்டர் அட் எல் அதானே லாஸ்ட்டில் இருக்கு கரெக்டாக, அந்த இடத்துல எனக்கு லாஸ்ட்ல இருக்கிறது ஸ்பேஸா இருக்கு அப்படின்னா அதையும் ஒரு ஸ்டெப் முன்னாடி நிறுத்திடுறேன், எல் மைனஸ் மைனஸ் பண்ணிட்டே வரேன். அப்போ இங்க ஃபர்ஸ்ட் தடவை நடக்கும்போது இது ஒரு ஸ்டெப்பு, எஃப் வந்து ஒன்னா மாறிடும், இது கடைசிக்கு முன்னாடி இருந்தோம். அடுத்த லூப் போகும்போது இப்படியே எப்போ முத முதல்ல எனக்கு எழுத்து கிடைக்குதோ பாருங்க, முதல்ல எழுத்து கிடைக்கும்போது என்ன பண்ணிடுறேன்னா அதோட நிறுத்திக்கணும். அதுக்கப்புறமா எஃப்ஐ நகர்த்தக்கூடாது. இப்போ ஹெச்சு கிடச்சிருச்சு அப்படின்னா ஹெச்சு கிடச்சதுக்கப்புறமா நான் இந்த எஃப்ஐ நகர்த்திக்கிட்டே போகக்கூடாது கரெக்டாக. அப்போ ஹெச்சு கிடச்சிருச்சா கிடைக்கலையா, அதாவது ஃபஸ்ட்டு லெட்டர் வந்துருச்சா வரலையா அப்படின்னு நான் பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் வந்துருச்சா வரலையான்னு பார்க்குறதுக்கு ஒரு பூலியன் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன், முதல்ல ஃபால்ஸ் வச்சுக்கோம். எப்போ எனக்கு முதல் லெட்டர் கிடைக்குதோ, அப்படி முதல் லெட்டர் கிடச்சிருச்சுன்னா நான் இந்த ஃபஸ்ட்டை ட்ரூன்னு மாற்றிடுறேன், முதல் லெட்டர் கிடச்சிருச்சு. அப்போ முதல் லெட்டர் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த எஃப் மாறக்கூடாது கரெக்டு தானே. அப்போது ஃபஸ்ட்டு ஃபால்ஸாக இருக்கிற வரைக்கும் இந்த எஃப்ஐ நகர்த்திக்கிட்டே வரலாம். எப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் கிடைச்சா, ஃபஸ்ட்டு லெட்டர் ஸ்பேஸ் இல்லை லெட்டர், அது கிடைச்ச உடனே இது ட்ரூன்னு மாறிடும். அப்போ நான் இங்கே ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன், என்ன கண்டிஷன், ஃபஸ்ட்டு ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு ஃபால்ஸாகவும் இருக்கணும், ஸ்பேஸும் இருக்கணும், ஃபஸ்ட்டு ஃபால்ஸாகவும் இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் இருந்தால் எஃப்ஐ நகர்த்துங்க. அப்போ முதல்ல இருந்து இதை டிஸ்கஸ் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் இருக்கும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கும், எஃப் ஒரு ஸ்டெப் நகர்ந்துடும். திரும்ப வரும், ஸ்பேஸ் இருக்கும், ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் இருக்கும், எஃப் ரெண்டு ஸ்டெப் ஒன்று ஒரு ஸ்டெப் நகர்ந்து. திரும்ப வரும், ஸ்பேஸ் இருக்கும், எஃப் மூணாவது ஸ்டெப் நகர்ந்து. திரும்ப வரும், ஸ்பேஸ் இருக்கும், எஃப் நாலாவது ஸ்டெப் நகர்ந்துடும். திரும்ப வரும், ஹெச்சு கிடைச்சிடும் கரெக்டா. அப்படி ஹெச்சு கிடைச்ச உடனே எல் ஸ்பாட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு ட்ரூன்னு மாற்றி. அப்போ இதுக்கு அப்புறமா இந்த இஃப் கண்டிஷன் எப்பவுமே பாஸ் ஆகாது. ஏன் பாஸ் ஆகாது, ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு ட்ரூன்னு மாறிடுச்சு அவ்வளோதான். அப்போ இதே கண்டிஷனை எல்ஸ் பார்ட், அதாவது எல்ஸ் பார்ட்டுக்குள்ள லாஸ்ட்டுக்கும் எழுதுறேன்.
லாஸ்ட்ல இருந்து பாக்குறேன் இங்க ஸ்பேஸ் வரும் அப்ப எல்ல ஒன்னு குறைச்சுக்கிறேன், திரும்ப ஸ்பேஸ் வரும் எல்ல குறைச்சுக்குவோம், திரும்ப ஸ்பேஸ் வரும், திரும்ப ஸ்பேஸ் வரும், திரும்ப ஸ்பேஸ் வரும், அப்படியே குறைச்சிக்கிட்டே வரும். எப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டர் கிடைக்குதோ அப்படி கிடைக்கும் போது நான் என்ன பண்ணிடுறேன்னா லாஸ்ட்னு ஒன்று எழுதி லாஸ்ட் ட்ரூன்னு மாற்றிடுறேன். அப்போ நான் லாஸ்ட்னு ஒரு வேல்யூ வைக்கணுமா இந்த இடத்துல? இந்த இடத்துல பூலியன் லாஸ்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபால்ஸ் அப்படின்னு லாஸ்ட்டையும் ஃபால்ஸ் ஆக்கிடுவேன். அப்போ எப்போ எனக்கு லாஸ்ட் கிடைக்குதோ அப்போ லாஸ்ட் ட்ரூவாக இருக்கும். அப்போ எப்போ மட்டும்தான் இது நடக்கணும், எப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஃபால்ஸாக இருக்கோ அப்போ மட்டும் இது நடந்தால் போதும். இங்கேயும் எப்போ லாஸ்ட் ஃபால்ஸாக இருக்கோ அப்போ எனக்கு இது நடந்தால் போதும். இதை முதல்லேருந்து இப்போ திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. பாருங்கள் இதை எழுதி பார்ப்போமா, இந்த கோடை வேணால் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு லூப் ஆரம்பிக்குமா, இதெல்லாம் இருக்கட்டும். லூப் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு கேரக்டர் என்னது? ஸ்பேஸ். பூலியன் வேல்யூ என்னது? ஃபால்ஸ். அப்படின்னா எஃப் ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் அங்கே இல்லை, அடுத்ததுக்கு வந்துடும். இந்த இடத்த அடுத்த ஸ்டெப்பை எஃப் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. எல்ஸ் பார்ட்டுக்கு போகாது, இந்த இஃபுக்கு போகும். நம்மளோட லாஸ்ட் பொசிஷனில் ஸ்பேஸ் இருக்கா? ஆமாம், ஸ்பேஸ் இருக்கு. அப்படின்னா எல்ல ஒரு ஸ்டெப் முன்னாடி நினைச்சிடும், எல் மைனஸ் மைனஸ். அப்போ இப்படியே பண்ணிக்கிட்டே வரும். இப்படியே பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது, ஒரு கட்டத்தில் எல்ஸ் இந்த இஃபுக்குள்ளே போக மாட்டோம். ஹெச்சு ஃபஸ்ட்டு ஹெச்சு கிடச்சிருது. ஃபஸ்ட்டு ஹெச் கிடச்சோடனே எல்ஸ் பார்ட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு ஃபால்ஸான்னு பார்க்குறோம். ஆமாம், இது வரைக்கும் ஃபால்ஸாக தான் இருந்திருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ட்ரூன்னு மாற்றிடும். ஃபஸ்ட்டு ட்ரூனுமா, ஏன் மாத்திரம்? அதுக்கு அடுத்தது இந்த இஃபுக்கு போய் எந்த ஸ்பேஸ் இருந்தாலும் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகாது, அதுக்காக இந்த கண்டிஷனை ஆட் பண்ணிடும். இதே லாஜிக்கை எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் பண்ணிடும். லாஸ்ட்டை ட்ரூவாக இருந்து லாஸ்ட் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அப்படிங்கிற கண்டிஷனை இங்கேயும் பண்ணிடும். எப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ கிடச்சிருச்சு, ஃபஸ்ட்டும் ட்ரூ ஆயிருச்சுன்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு வேல்யூ கிடச்சிருச்சு, அதாவது ஃபஸ்ட்டு நான் ஸ்பேஸ் ஒரு கேரக்டர் கிடச்சிருச்சு. லாஸ்ட் எப்போ ட்ரூ ஆகும்? லாஸ்ட்லேருந்து ஒரு லெட்டர் கிடைக்கும் போது. இது ரெண்டும் கிடச்சிருச்சா? ஃபஸ்ட்டும் ட்ரூவாக இருக்குது, லாஸ்ட்டும் ட்ரூவாக இருக்கா? அப்படின்னா நான் பிரிண்ட் பண்ணுற வேலையை ஆரம்பிக்கணும். அதுக்காக இந்த லூப்பை பிரேக் பண்ணிடும். இந்த லூப்பை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபஸ்ட், என்னோட எண்டிங் பாயிண்ட் லாஸ்ட். அதனால அது வரைக்கும் வந்து நம்ம இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் இல்லை பிரிண்ட் ஆஃப் கொடுத்து எஸ் டாட் கேரக்டர் அட் ஐ அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா நமக்கு ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிறது முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் இல்லாமல் பிரிண்ட் ஆயிடும். இதுதான் இந்த ட்ரிம் மெத்தடுக்கு பின்னாடி அவங்க எழுதியிருக்கிற லாஜிக். அதை தான் நம்மளும் இப்போ பண்ணியிருக்கோம். இதில் க்ளூ என்ன? எப்போ ஃபஸ்ட் லெட்டர் கிடைக்குது, எப்போ லாஸ்ட் லெட்டர் கிடைக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.